أعوذ بالله من الشيطان الرجيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. ولما رأى المؤمنون الأحزاب قالوا هذا ما وعدنا الله ورسوله وصدق الله ورسوله وما زادهم إلا إيمانا وتسليما. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. غنيت الكرية பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா, சுவன பூங்காக்களில் ஒன்று என்று வர்ணித்த இந்த அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மஜ்லிஸிலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே மார்க்க கல்வியும் மாறாத கொள்கையும் என்ற தலைப்பில் உங்கள் முன்னால் சில முக்கியமான செய்திகளை நினைவூட்டுமாறு நான் வேண்டப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் ஜாஹிலியத் என்ற அறியாமையிலும் வழிகேட்டில் உச்சகட்டத்திலும் இருந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்பி இந்த மக்களுக்கு நேர்வழியை வழங்குகிறார். இந்த மார்க்கத்தை அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு 23 ஆண்டு காலங்களில் பூரணமாக இந்த மக்களுக்கு எத்தி வைக்குமாறு கட்டளையிட்டார். இந்த மார்க்கம் பூரணமாக எத்தி வைக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை அங்கீகரிக்கிறான். இதை பற்றி அல் குர்ஆனிலே அவன் சொல்லும் போது, அல் யௌம அக்மல்து லகும் தீனகும், இன்றைய தினம், அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்தில் இருக்கும் போது அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறார். இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் பூரணமாக்கி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்துகளையும் உங்களுக்கு நான் பூரணமாக்கி இருக்கிறேன். வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்தி இருக்கிறேன் என்ற அந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறார். இப்போ அல்லாஹுடைய இந்த மார்க்கம் பூரணப்படுத்தப்படுகிறது. இந்த மார்க்கம் அல்லாஹுவினால் அங்கீகரிக்கப்படுகிறது. இந்த மார்க்கத்தில் உள்ள அனைத்தையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிவு மறைவின்றி இந்த சமுதாயத்திற்கு எத்தி வைத்து விட்டு சொல்கிறார்கள், தரத்துக்கும் அலல் மஹஜத்தில் பயதா, உங்களை நான் வெள்ளை வெளேர் என்ற ஒரு தெளிவான பாதையில் விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா,
இந்த மார்க்கம் எப்படி தெளிவானது என்றால், நான் உங்களை விட்டு செல்லுகிற இந்த பாதை எப்படி தெளிவானது என்றால், இரவும் பகலை போன்றிருக்கும் அந்த அளவுக்கு தெளிவான இந்த வழியிலே உங்களை நான் விட்டு செல்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த மார்க்கத்தை நமக்கு ஒப்படைத்து விட்டு செல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்ற அடிப்படையில் இந்த மார்க்கத்தை மீண்டும் வந்து சீர்திருத்தம் செய்ய வேண்டிய அல்லது புதுப்பிக்க வேண்டிய ஒரு தேவை இல்லாத அளவு இந்த மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்ட நிலையில் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டு சென்றது. இருந்தாலும் கூட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தின் நிலையை பற்றி சொல்லும்போது ஒரு நாள் மிக உருக்கமான ஒரு உரையாற்றுகிறார்கள். அந்த உரையை கேட்டு உட்கார்ந்திருக்கிற மக்கள் எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒருவர் எழுந்து கேட்கிறார், அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் இவ்வளவு உருக்கமாக உரையாற்றுவதை பார்த்தால் உங்களுடைய இறுதி உரை போன்று இது இருக்கிறது, எனவே எங்களுக்கு வசிய செய்யுங்கள், எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிற உபதேசம், ஊசிக்கும் பித்தகுவல்லா, உங்களுக்கு நான் தக்குவாவை வசிய செய்கிறேன், உங்களுக்கு ஒருவர் அமீராக நியமிக்கப்பட்டு விட்டால் அவர் சொல்வதை கேட்டு அவருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதையும் நான் உங்களுக்கு வசிய செய்கிறேன். எனக்கு பிறகு வாழக்கூடியவர்கள் நிச்சயமாக கருத்து வேறுபாடுகளை காண்பார்கள். இந்த மார்க்கத்தில் கருத்து வேறுபாடுகளை அவர்கள் காண்பார்கள். அப்படி கருத்து வேறுபாடுகள் வரும்போது நீங்கள் தளர்ந்து விடாமல், மார்க்கத்தின் மீது நம்பிக்கை இழந்து விடாமல், அலைக்கும் பிசுன்னதி, என்னுடைய சுன்னாவை நீங்கள் பற்றி பிடியுங்கள், வசுன்னத்தில் ஹுலஃபா இர்ராஷிதீன் அல் மஹ்தியீன மின் பஅதி, எனக்கு பின்னால் வரக்கூடிய நேர்வழி நடக்கின்ற அந்த ஹலீஃபாக்களுடைய சுன்னாவையும் நீங்கள் பற்றி பிடியுங்கள், அப்து அலேஹா பின் நவாஜித், எந்த அளவுக்கு அதை பற்றி பிடியுங்கள் என்றால் உங்களுடைய கடைவாய்ப்பற்களால் அதை கடித்து கொள்ளுங்கள், இயாக்கும் முஹ்டசாத்தில் உமூர், இந்த மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கப்படுகிற புதுமைகளை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், ஃபஇன்ன குல்ல முஹ்டசத்தின் பிதா, புதுமைகள் எல்லாம் பிதத்துக்களாகும், வகுல்ல பிதத்தும் வலாலா, பிதத்துக்கள் எல்லாம் வழிகேடுகளாகும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே வசிய செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தபடி இந்த மார்க்கத்திலே அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு நிறைய புதுமைகள் உண்டு பண்ணப்பட ஆரம்பித்தன. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை மிக தெளிவானதாக எந்தவித களங்கமும் இல்லாமல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நமக்கு தந்துவிட்டு, அந்த தூதரை வைத்து இந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும், இந்த மார்க்கத்திலே நீங்கள் புதுமைகளை உண்டு பண்ணக்கூடாது என்கிற எச்சரிக்கைகளையும் கட்டளைகளையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விடுக்கிறார்கள். இந்த மார்க்கத்தை நாம் படிக்க வேண்டும் என்பதும் நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. இந்த மார்க்கத்தை ஒவ்வொரு முஸ்லிமும் படிக்க வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்படுகிறது. இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் இதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு பிரதானமான பகுதிகளை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். முதலாவது பகுதி அகீதா என்று சொல்லக்கூடிய கொள்கையோடு உள்ள பகுதிகளாக இருக்கின்றன. இரண்டாவது பகுதி இபாதத் என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகளோடு தொடர்பான பகுதிகளாக இருக்கின்றன. இதிலே இஸ்லாமிய அகீதா என்று சொல்லக்கூடிய கொள்கைகளை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாகவும் எந்தவித களங்கமும் எந்த விதமான குழப்பமும் இல்லாத ஒரு நிலையில் இந்த மார்க்கத்தில் உள்ள கொள்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த கொள்கையை படிக்கிற போது நாம் இருக்கிற கொள்கையைத்தான் படிக்க வேண்டுமே தவிர புதிய ஒரு கொள்கையை எந்த ஒரு காலத்திலும் உருவாக்க முடியாது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கையை அவர்களுடைய காலத்தில் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த கொள்கைதான் உலகம் அழியும் வரைக்கும் தொடர்ந்து இருக்கக்கூடிய கொள்கையாக இருக்கும். இபாதத்துகளோடும் சட்டங்களோடும் தொடர்பான விஷயங்களை பொறுத்தவரையில்
கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த சட்டங்களை பொறுத்தவரையில் சில நேரங்கள் சட்டங்கள் காலத்திற்கு காலம் மாறுபடலாம். முஜ்தஹிதுகளுடைய ஆய்வுகளுக்கு ஏற்ப மாறுபடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே சஹாபாக்கள் சட்ட விஷயங்களில் இஜ்திஹாத் செய்கிறார்கள். அந்த இஜ்திஹாத் சில நேரங்களில் ஒவ்வொரு இடத்திற்கும் வேறுபட்டிருப்பதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சஹாபாக்களுடைய காலத்தில் இடம்பெற்ற இஜ்திஹாதுகள், மதீனாவிலே இருக்கிற இஜ்திஹாத் சில நேரங்களிலே ஷாமிலே வேறுபட்ட ஒரு இஜ்திஹாதாக இருந்திருக்கிறது. இஸ்லாமிய கல்வியை தேடுகிற போது இந்த அடிப்படையில் நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நம்முடைய சமுதாயம் ஆழமாக இஸ்லாத்தை பற்றிய அறிவை பெறாமல் மேலோட்டமாக இஸ்லாமிய அறிவை பெறுகின்ற காரணத்தினால் ஒரு குழப்பமான நிலையில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மார்க்கத்தை ஒரு குழப்பமான கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள். எல்லாவற்றையும் ஒன்று போன்று பார்க்கிறார்கள். அகீதாவையும் ஒன்றாகவே பார்க்கிறார்கள், ஃபிக்ஹையும் ஒன்றாகவே பார்க்கிறார்கள். இதனால் இந்த மக்களுக்கு சில விஷயங்களை பிரித்தறிய முடியாத நிலை இருக்கிறது. சில நேரங்களில் அகீதாவிலே ஒருவன் வழிகட்டு போகிற நிலையையும் ஃபிக்ஹிலே ஒருவர் தவறான முடிவை எடுப்பதையும் ஒன்றாக பார்க்கிறார்கள். அகீதாவிலே ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால் அவன் வழிகட்டிலே விழுகிறான். ஃபிக்ஹிலே ஒரு மனிதன் தவறு விடுகிறான் என்றால் அந்த மனிதன் ஒரு கூலிக்குரியவனாக அல்லாஹ்வினால் பார்க்கப்படுகிறான், ஒரு நன்மை அவனுக்கு கிடைக்கிறது. ஆனால் இன்றைக்கு இல்மை இழந்திருக்கிற இந்த சமுதாயத்திலே நாம் பார்க்கும்போது ஃபிக்ஹிலே மர்ஜுஹான ஒரு கருத்தை, அதாவது வெயிட் கம்மியான ஒரு கருத்தை எடுக்கிறவரும் அகீதாவில் வழிகட்ட கருத்தை முன்வைக்கிறவரும் சரிசமமாக பார்க்கப்படுகிற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் இஸ்லாமிய கல்வி பற்றிய, மார்க்க கல்வி பற்றிய தெளிவான விளக்கம் இன்மைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த இரண்டையும் தெளிவாக பிரித்து புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் அகீதாவை வலியுறுத்துகிறது, அதே போன்ற இபாதத்துக்களையும் வலியுறுத்துகிறது. இந்த இபாதத்துக்களோடு தொடர்பான பல விஷயங்கள், அடிப்படையான இபாதத்துக்கள் போக உசூலுல் இபாதத் என்று சொல்லக்கூடிய இபாதத்தின் அடிப்படை அம்சங்கள் போக ஏனைய பல அம்சங்கள் கருத்து வேறுபாட்டுக்கு உரியதாகவே அல்லாஹுவினாலும் அல்லாஹுடைய தூதரினாலும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதை ஆய்வு செய்ய வேண்டும். அதிலே அவர்கள் ஆய்வு செய்து அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான ஒரு முடிவை எடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியில் அல்லாஹ் நாடக்கூடிய நிலையை அவர்கள் அடைந்து விட்டால் அவர்களுக்கு இரண்டு நன்மைகள் கிடைக்கும். சில நேரங்களில் இஹ்லாஸாக அவர்கள் முயற்சி செய்து அவர்கள் அல்லாஹ் நாடக்கூடிய முடிவை அடைய தவறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு கூலி கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்து விட்டு செல்கிறார்கள். தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒருவர், ஆய்வு செய்து சரியான முடிவை அடைந்தால் அவருக்கு இரண்டு கூலிகளும், அதிலே அவர் தவறான முடிவை அடைந்தால் அவருக்கு ஒரு கூலியும் கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த மார்க்கத்தில் மசாயில் இஜ்திஹாதியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் பகுதி இருக்கிறது. மசாயில் இஜ்திஹாதியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் பகுதி இருக்கிறது. இந்த பகுதி சட்டத்தோடு தொடர்பான பகுதியாக இருக்கிறது. தொழுகையோடு, நோன்போடு, ஜக்காத்தோடு, கொடுக்கல் வாங்கல்களோடு என்று இந்த நடைமுறை விஷயங்களோடு தொடர்பானதாக இவை இருந்து கொண்டிருக்கின்றன, இவை மசாயில் இஜ்திஹாதியா. ஆனால் அகீதாவை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அகீதாவை நமக்கு சொல்லி தந்தார்களோ அதுதான் அகீதாவாகும். அந்த அகீதாவில் இஜ்திஹாத் செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த கொள்கை நிலையான கொள்கையாகும். அந்த கொள்கை மாறக்கூடிய கொள்கை அல்ல. அந்த கொள்கையிலே இஜ்திஹாத் செய்ய முடியாது. அந்த கொள்கையிலே எதுவெல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டதாக வருகிறதோ அவற்றை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. கால சூழல்களை கருத்தில் கொண்டு மக்கள் மெஜாரிட்டியாக வாழுகிறார்கள், மைனாரிட்டியாக வாழுகிறார்கள் என்றெல்லாம் காரணம் காட்டி இந்த கொள்கைகளிலே அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யவோ அல்லது காம்ப்ரமைஸ் பண்ணவோ அல்லது கொள்கையை மாற்றிக்கொள்ளவோ நிச்சயமாக முடியாது என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.
கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அகீதா நிலையான கொள்கை. இந்த கொள்கை உலகம் அழியும் வரைக்கும் ஒரு கூட்டத்தினால் பின்பற்றப்பட்டு கொண்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி வாஹிரீனா அலல் ஹக், என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் வெளிப்படையாக இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் மறுமை நாள் வரைக்கும் அப்படியே இருந்து கொண்டிருப்பார்கள். இப்ப இந்த சத்திய கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் உலகம் அழியும் வரைக்கும் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்கிற மிக அடிப்படையான இந்த உண்மை நம்முடைய மனங்களிலே ஆழமாக பதிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த கொள்கையை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார்கள். கற்றுக் கொடுத்தவர்கள் ஒரு முன்னறிவிப்பை செய்கிறார்கள். அதாவது அவர்கள் சொல்லுகிறார்கள், யூதர்கள் 71 கூட்டமாக பிரிந்தார்கள், கிறிஸ்தவர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள், என்னுடைய உம்மத் 73 கூட்டமாக பிரியும். இந்த உம்மத்திலே 73 கூட்டமாக பிரியக்கூடிய இந்த உம்மத்தில் ஒரே ஒரு கூட்டத்தை தவிர மற்ற அனைவருமே நரகம் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறார்கள், சதஃப்தரிகு உம்மத்தி அலா 73 ஃபிர்கா, என்னுடைய இந்த சமுதாயம் 73 கூட்டமாக பிரியும். எல்லோரும் நரகம் செல்வார்கள், குல்லுஹா ஃபின்னார் இல்லா வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர மற்ற அனைவருமே நரகம் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த கூட்டம் யார் என்பதை சொல்லும் போது பல்வேறு ரிவாயத்துக்களிலே பல்வேறு செய்திகளை நாம் பார்க்கலாம். குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரிவாயத்திலே சொல்கிறார்கள், அந்த கூட்டம் அல் ஜமாஅ. அல் ஜமாஅ சத்தியத்தை குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிப்பதிலே ஒன்றாக இருக்கிற அந்த கூட்டம் என்று சொன்னார்கள். இன்னமொரு ரிவாயத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், மா அன அலைஹில் யௌம வஅஸ்ஹாபி, இன்று நானும் எனது தோழர்களும் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் வெற்றி பெற்ற கூட்டம் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு கூட்டம்தான் வெற்றி பெறக்கூடிய கூட்டமாக இருக்கும். இந்த கூட்டம் உலகம் அழியும் வரையும் இருந்து கொண்டிருக்கும். இந்த கூட்டத்தை நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் முஸ்லீம்கள் என்று அடையாளப்படுத்தி இருந்தோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த கூட்டம் முஸ்லீம்கள் என்றுதான் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தார்கள். ஹலீஃபாக்களுடைய காலத்தில் குறிப்பாக அபுபக்கர், உமர், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹும் போன்ற நேர்வழி சென்ற ஹலீஃபாக்களுடைய காலத்திலும் இந்த கூட்டம் முஸ்லீம்கள் என்று அழைக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்திலே வேறு பெயர்கள் இருக்கவில்லை. அவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாத் என்றோ, சலஃபிகள் என்றோ, அல்லது வேறு எந்த பெயர்கள் கொண்டோ, தௌஹீத் ஜமாத் என்றோ, எந்த பெயர் கொண்டும் அவர்கள் அழைக்கப்படவில்லை. அவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் என்று கேட்டால், முஸ்லீம்கள் என்றுதான் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த கொள்கையில் பிதத்துகள் மிக அதிகமாக, குறிப்பாக அலுவலாம் அவர்களுடைய ஆட்சி காலத்தின் இறுதி பகுதியிலே தோன்றும் போதுதான் பிதத்துக்களை செய்யக்கூடிய இந்த கொள்கையில் இஸ்லாமிய அகீதாவில் குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடியவர்களும் தங்களை முஸ்லீம்கள் என்றும், தூய்மையான உண்மையான முஸ்லீம்கள் நாங்கள் தான் என்றும் சொன்ன நேரத்தில் தான் அன்றிருந்த உண்மையான நேர்வழியில் நடந்த வெற்றி பெறக்கூடிய கூட்டம் என்று அல் ஃபிர்கா அன்னாஜியா, வெற்றி பெறக்கூடிய கூட்டம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட அந்த கூட்டம் தங்களை அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ என்று அழைத்து கொண்டது என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த பின்னணியில் நாம் இந்த கொள்கையை பார்க்கும்போது அந்த காலத்திலே குறிப்பாக அலி ரழியல்லாஹு அன்ஹு காலத்தில் இந்த கொள்கையை களங்கப்படுத்தக்கூடிய மக்களாக ஷியாக்கள் தோன்றினார்கள். அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தூய்மையான இஸ்லாமிய கொள்கையை களங்கப்படுத்துகிறவர்களாக, இஸ்லாமிய அகீதாவின் அடிப்படை மூலாதாரங்களை சிதைக்கக்கூடிய ஒரு கூட்டமாக காணப்படுகிறார்கள். அதே போன்று அன்று ஹவாரிஜிகள் என்கிற ஒரு கூட்டம் தோற்றம் பெற்றார்கள். அந்த கூட்டம் பிறகு பிற்பட்ட காலங்களில் ஹவாரிஜ், அதாவது அந்த ஒரு பிரிவாக ஒரு இயக்கமாக தங்களை அடையாளப்படுத்தாத போதிலும் அந்த கொள்கை இன்று பல அமைப்புகளில் இருந்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் மார்க்கத்திலிருந்து வெளியேறக்கூடிய கூட்டம் என்று முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். மார்க்கத்தின் அடிப்படை ஆதாரங்களிலிருந்து இந்த கொள்கையை
மேலோட்டமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய சரியான கொள்கையை விட்டுவிட்டு அவர்களுடைய ஹவாவின் அடிப்படையில், அவர்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் இந்த கொள்கையை புரிய விளைகிற அந்த கூட்டம் தான் ஹவாரிஜிகளாக வரலாறு நடுக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய மிக பிரதானமான பண்பு என்னவென்று கேட்டால், ஆட்சியாளர்களுக்கு எதிராக புறப்படுவதாகும். பொதுவாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலும் சஹாபாக்களுடைய மன்ஹஜும் என்னவென்று கேட்டால், ஆட்சியாளர்களிடத்தில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை பொறுத்தவரையில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக நாம் எக்காரணம் கொண்டும் புறப்படக்கூடாது. அதிலும் குறிப்பாக முஸ்லிம் ஆட்சியாளர்களாக இருந்தால் அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சிகள் செய்வது, அந்த ஆட்சியாளர்களை ஆட்சியிலிருந்து கவிழ்ப்பதற்காக வேண்டி சதித்திட்டங்களை செய்வது என்பது கூடாது என்பதுதான் மிக அடிப்படையான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹவாரிஜிகளுடைய கொள்கை என்னவென்றால், ஆட்சியாளர்களை கவிழ்ப்பதற்கான சதித்திட்டங்களை தீட்டுவார்கள். இவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்திலிருந்து இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே தவறுகள் இருப்பதாக அவர்கள் சோடித்து மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆட்சியிலிருந்து கவிழ்ப்பதற்கான சதித்திட்டங்களை இவர்கள் தீட்டினார்கள். அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக இவர்கள் புறப்பட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தவறுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராகவும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராகவும் மக்களை தூண்டிவிட்டார்கள். இந்த பின்னணியில் ஹவாரிஜிய கொள்கை இன்றும் இருந்து கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஹவாரிஜிய கொள்கைகள் காலத்திற்கு காலம் பல்வேறு வடிவங்களில் நம்முடைய சமுதாயங்களிலே தோன்றுவதையும், அந்த ஹவாரிஜிகளுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய ஹவாரிஜிகளுடைய கொள்கைகளை நியாயப்படுத்தக்கூடிய முறையில் இஸ்லாமிய இயக்கங்கள் என்கிற பெயர்களிலே சமுதாயத்திலே நிறைய பேர் செயற்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு ஆட்சியாளர் தெளிவாக அவர் காஃபிர் என்று உலமாக்களால் தீர்ப்பு வழங்கப்படுகிற வரைக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் அஹ்லு சுன்னாவல் ஜமாஅத்தினுடைய ஆட்சியாளர்கள் தொடர்பான மன்ஹஜ். ஒரு ஆட்சியாளர் முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு ஆட்சியாளர், அவர் காஃபிர் என்று உலமாக்களால் தீர்ப்பு வழங்கப்படுகிற வரைக்கும் அவருக்கு எதிராக புறப்படுவது என்பது கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு அடித்தாலும் சரி, அவர்கள் தொழுகையை உரிய நேரத்தை விட்டு பிற்படுத்தினாலும் சரி, அல்லது அவர்கள் உங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்தாலும் சரி, நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஹத்தா தரவ் குஃப்ரன் பவாஹன், அதாவது அவர்களிடத்தில் தெளிவான குஃப்ரை, அவர் மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய முருத்தத் என்று தீர்ப்பு வழங்கக்கூடிய அளவுக்கு குஃப்ரை நீங்கள் அவர்களிடத்தில் பார்க்கிற வரைக்கும் அவர்களுக்கு எதிராக நீங்கள் கிளர்ச்சி செய்யக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஹவாரிஜ் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினர் ஆட்சியாளர்களுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகளிலே குழப்பங்களை ஏற்படுத்தி ஸ்திரத்தன்மைகளை சீரழிப்பதையும், இந்த கொள்கையை பின்பற்ற விளைகிறவர்களை பிற்போக்குவாதிகள் என்றும், இவர்கள் ஆட்சியாளர்களுக்கு ஜால்ரா செய்யக்கூடியவர்கள் என்றும், ஆட்சியாளர்களை திருப்திப்படுத்துவதற்காக வாழக்கூடியவர்கள் என்றும் விமர்சனங்கள் செய்வதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்ஹஜ், சஹாபா பெருமக்களுடைய மன்ஹஜ், நம்முடைய சலஃப் உலமாக்களுடைய மன்ஹஜ் என்னவென்று கேட்டால், அவர்கள் ஆட்சியாளர்களுக்காக துவா செய்வார்கள். ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹு தஆலா நல்ல நிலையை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்காக துவா செய்வார்களே தவிர, அவர்களுக்கு எதிராக ஒரு காலமும் மக்களை தூண்டக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பது கிடையாது. இப்படி நிறைய பிதத்துக்கள் வருகின்றன. ஷியாக்களுடைய பிதத், ஹவார்ஜிகளுடைய பிதத், அதற்கு பிறகு முஅ்திஸிலாக்களுடைய பிதத், முர்ஜிஆக்களுடைய பிதத், ஜஹ்மியாக்களுடைய பிதத், இப்படி நிறைய பிதத்துக்கள் இந்த சமுதாயத்தில் தோன்றுகின்றன. ஆனால் நிலையான ஒரு அகீதா, நிலையான நிரந்தரமான ஒரு கொள்கை நமக்கு இருக்கிறது. அந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இந்த பிதத்துக்கள் தோன்றும் போது நம்முடைய உலமாக்கள் அதிலே ஸ்திரமாகவும் உறுதியாகவும் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஹவாரிஜிகள் தோன்றிய போது அந்த ஹவாரிஜிகளுக்கு எதிராக சஹாபாக்கள் குரல் எழுப்புகிறார்கள். நிலையான கொள்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறாத கொள்கையாக நமக்கு அடையாளப்படுத்திய இந்த அகீதாவை சீர்குலைப்பதற்கு குர்ஆன் சுன்னா என்கிற பெயரிலும், மார்க்க பற்று என்கிற பெயரிலும், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அதையும் இங்கே நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில்
நிறைய பேர் எதை பார்க்கிறார்கள் என்று கேட்டால், அவர்களுக்கு வெளிப்படையில் செய்யக்கூடிய அமல்கள் தான் முக்கியமானதாக தெரிகிறது. அவர்கள் ஒரு சிறந்த மனிதரை அடையாளப்படுத்தும் போது என்ன சொல்வார்கள் தெரியுமா? பாருங்கள் அவர் எப்படி தாடி வைத்திருக்கிறார், அவரை பாருங்கள் எப்படி இபாதத்திலே ஆர்வமாக இருக்கிறார், அவரை பாருங்கள் இபாதத்திலே எவ்வளவு பேணுதலாக அவர் இருக்கிறார் என்றுதான் அவர்கள் பார்க்கிறார்களே தவிர, அவர்களுடைய அகீதாவை பற்றி கவலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். உண்மையிலேயே ஹவாரிஜிகளை நாம் எடுத்து பார்க்கும் போது இபாதத்தில் அவர்கள் மிக பேணுதலாகவும் மிக முன்மாதிரியாகவும் அவர்கள் இருந்திருப்பதை பார்க்கிறோம். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதிலே நாங்கள் தான் மிக சிறந்தவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பற்றி சொல்லும் போது, யஹ்திரு தஹ்திருன ஸலாத்தக்கும் பிஸலாத்திஹிம் வஸியாமக்கும் பிஸியாம் பிஸியாமிஹிம், அதாவது அவர்களுடைய தொழுகைகளோடு உங்களுடைய தொழுகையை ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் உங்களுடைய தொழுகையை கேவலமாக பார்ப்பீர்கள். அவர்களுடைய தொழுகையோடு உங்களுடைய தொழுகையை ஒப்பிடுவீர்கள். ஒப்பிட்டு விட்டு நாம் எங்கே தொழுகிறோம், நம்முடைய தொழுகையில் பேணுதல் கிடையாது, நம்முடைய மக்கள் தொழுகையிலே ஒழுங்காக இல்லை என்று சொல்வோம். அதே போன்று சியாமா கும்பி சியாமையும் அவர்கள் நோன்பு நோக்கிற முறையையும் நோன்பிலே அவர்கள் பேணுதலாக இருக்கிற நிலையையும் பார்த்துவிட்டு அங்கும் நம்முடைய நிலைப்பாடு அப்படியே வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி என்ன சொல்கிறார்கள் என்றால், யம்ருகூன மினத்தீனி கமா யம்ருகு ஸஹ்மு மினர் ரம்யா, அதாவது ஒரு வேட்டை மிருகத்தில் அம்பையும் போது அந்த அம்பு அந்த வேட்டை மிருகத்தில் நுழைந்து எப்படி வெளியே வருகிறதோ அதே போன்று இந்த மக்கள், நீங்கள் பெரிய இபாதத்தாளி கடுமையான பக்தர்கள் என்று நினைக்கக்கூடியவர்கள் மார்க்கத்திலிருந்து வெளியேறி விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த வெளிப்படையான நிலையை வைத்து மாத்திரம் நாம் முடிவெடுக்க முடியாது. நிலையான அகீதா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்ட அந்த அகீதாவை இந்த ஹவாரிஜிகள் சீர்கெடுக்கும் போது சஹாபாக்கள் இந்த பிதத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள், போராடுகிறார்கள், அடிமையல்லாமர்களுடைய தலைமையிலே இந்த பிதத்தை எதிர்த்து நிற்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. எல்லா சஹாபாக்களும் ஏகோபித்த குரலிலே, நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடிய முஹக்கிமாக்கள், குர்ஆன் ஹதீஸ் மாத்திரம்தான் எங்களுடைய அடிப்படை மூலாதாரங்கள், இதை சரியான முறையில் 100% பின்பற்றக்கூடியவர்கள் நாங்கள் தான் என்று அவர்களே அவர்களுக்கு முஹக்கிமாக்கள் என்ற பெயர்களை சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அவர்களை பிதத்வாதிகளாக அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் என்பதை சஹீஹான வரலாறுகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதே போன்று இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்ட இந்த சரியான நிலையான கொள்கை களங்கப்படுத்தப்படும் போது அந்தந்த காலங்களிலே வாழ்ந்த இமாம்கள் இந்த கொள்கைக்கு எதிராக விதேயத்துகளுக்கு எதிராக குரல் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே முஅத்திசிலாக்கள் என்று சொல்ல கூட்டம் மிக மோசமான ஒரு விதேயத்தை இந்த சமுதாயத்திலே விதைத்துக் கொண்டிருந்தார்கள். அதுதான் தக்தீமுல் அக்லி அல நக்ல், தக்தீமுல் அக்லி அல நக்ல், அதாவது குர்ஆன் சுன்னாவில் வரக்கூடிய செய்திகளை விட அவர்களுடைய பகுத்தறிவை அவர்களுடைய புத்தியை முற்படுத்துவது என்கின்ற பிதஅத். இந்த பிதஅத்தை அந்த காலத்திலே தாபியின்களுடைய காலத்திலே முஅ்தசிலாக்கள் உருவாக்கிய நேரத்தில் அந்த முஅ்தசிலாக்களுக்கு எதிராக அன்றிருந்த உலமாக்கள் குரல் கொடுக்கிறார்கள். அவர்களிலே மிக பிரதானமானவராக இமாம் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். அதே போன்று அதற்கு பிறகு இமாம் ஹசனுல் பசர் ரஹ்மஹுல்லா அவர்களுக்கு பிறகு இந்த முஅ்தசிலாக்களுடைய வளர்ச்சி ஆட்சியாளர்களின் மூலம் வலுப்பெறுகிறது. அன்றிருந்த உமைய ஆட்சியாளர்கள் முஅ்தசிலாக்களுக்கு சார்பாக இருக்கிறார்கள். குறிப்பாக மஹ்மூன் என்ற ஆட்சியாளருக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் எல்லோரும் சலஃப் கொள்கையில் இருந்த ஆட்சியாளர்களாகும். உமைய ஆட்சியாளர்களில் மஹ்மூன் என்ற ஆட்சியாளர்களுக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் எல்லோரும் சலஃப் கொள்கையில் இருந்த ஆட்சியாளர்களாகும். ஆனால் மஹ்மூனும் அதற்கு பின்னால் வந்தவர்களும் முஅ்தசிலாக்களுடைய கொள்கைகளுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அக்லை புத்தியை குர்ஆன் சுன்னாவை விட முற்படுத்தக்கூடியவர்களாக மாறி அவர்கள் ஒரு மிக மோசமான கொள்கையை இங்கே பதிவு செய்கிறார்கள். அதாவது அல் குர்ஆனு மஹ்லூகுன், குர்ஆன் படைக்கப்பட்டது என்கிற ஒரு கொள்கையை முன்வைக்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆன் படைக்கப்பட்டதா இல்லையா
என்ற இந்த விஷயம் நமக்கு ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் போன்று இருக்கலாம். ஆனால் இந்த பிதத் இருக்கிறது, இந்த பிதத் ஒட்டுமொத்த மார்க்கத்தையும் அழித்துவிடக்கூடிய ஒரு பிதத்தாகும். அதாவது அல் குர்ஆன் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிகாட்டலின் அடிப்படையில் அல்லாஹுடைய கலாமாக இருக்கிறது. அல்லாஹுடைய கலாம் என்றால் அல்லாஹ் பேசிய வார்த்தைகளாகும். அல்லாஹ் பேசிய அந்த வார்த்தைகள் தான் அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்றால் அல்லாஹுடைய வார்த்தை படைக்கப்பட்டது என்று வரும். அல்லாஹுடைய கலாம் என்பது அல்லாஹுடைய ஒரு சிஃபத்தாகும், அல்லாஹுடைய ஒரு பண்பாகும். அல்லாஹுடைய கலாம் என்ற பண்பு படைக்கப்பட்டால் அல்லாஹ் படைக்கப்பட்டுள்ளான் என்கிற முடிவு அதன் மூலமாக வரும். எனவே இந்த பிதத்திற்கு எதிராக இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் மிக கடுமையாக போராடக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மிக கடுமையாக இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த பிதத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள். எனவேதான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அர்ராத்து அலல் முப்தடி கல் முஜாஹிதி ஃபி சபீலில்லாஹ். பிதத்துவாதிகளுக்கு மறுப்பு கொடுக்கிறவன் அல்லாஹுடைய பாதையில் போராடுகிற ஒரு முஜாஹிதை போன்றவன் என்று சொல்கிறார்கள். ஒரு முஜாஹிதாக அங்கே இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் காணப்படுகிறார்கள். உண்மையிலேயே நான்கு இமாம்களை நாம் எடுத்து பார்க்கும் போது, இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா, இந்த நான்கு பேரில் நாலாமவராகத்தான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் காணப்படுகிறார்கள். ஹிஜ்ரி 3rd century சேர்ந்தவராக இவர் காணப்படுகிறார். இதற்கு முன்னால் இருந்த மூன்று இமாம்களும் சஹாபாக்களுடைய மன்ஹஜிலே வளர்ந்தவர்கள், கொள்கையை சொன்னவர்கள் என்பது பிரதானமான அம்சமாகும். இமாம் அஹ்மதை பற்றி நாம் பேசுகிற நேரத்தில் நாம் இமாம் அபு ஹனீஃபா வழிகட்டவர், இமாம் மாலிக் வழிகட்டவர், இமாம் ஷாஃபி வழிகட்டவர் என்று சொல்லுகிறோம் என்று யாரும் தவறாக அதை எடுத்துக்கொள்ளக் கூடாது. இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி போன்ற இந்த ஃபுகஹாக்கள், இந்த ஃபிக்ஹுக்களை அறிஞர்கள் எல்லோருமே சத்திய கொள்கையில் இருந்தவர்கள், சலஃபு சாலிஹீன்களுடைய அந்த கொள்கையில் இருந்தவர்கள் என்பது உலமாக்களுடைய முடிவாகும். அதில் இமாம் அபு ஹனீஃபாவை பற்றிய சில விமர்சனங்கள் வந்தாலும் அந்த விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்பதை ஷேக் இந்த காலத்தில் இருந்த இந்த அஹ்லு சுன்னாவினுடைய மிக முக்கியமான முன்னோடியாக கருதப்படக்கூடிய ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய மகன் அப்துல்லா என்பவர் அவருடைய சுன்னா என்ற புத்தகத்திலே இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவர்களை பற்றி குறிப்பிடுகிற ஒரு குறிப்பு அந்த காலத்தில் பேசப்பட்ட ஒரு குறிப்பை தவிர அது உண்மையானது அல்ல என்பதை அவர்களும், அதுபோன்று இன்றோ உயிரோடு இருக்கக்கூடிய ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிஸஹுல்லா அவர்களும் சொல்லக்கூடிய இந்த கருத்து கவனத்தில் கொள்ள வேண்டியதாகும். எனவே இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக் எல்லோருமே இந்த நிலையான கொள்கையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த காட்டி தந்த அந்த கொள்கையில் சஹாபாக்களுடைய வழியில் இருந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கொள்கை விஷயத்தில் பிரபல்யமாக பேசப்படாமல் இருந்ததற்கு காரணம் என்னவென்றால், இந்த பெரிய பிதத்துக்களை அவர்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் பெரிய அளவு அவர்களுக்கு வரவில்லை. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சந்தித்த பிதத் போன்று, மூத்தசிலாக்களுடைய இந்த பிதத்தை போன்ற ஒரு மிக மோசமான பிதத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு வராத காரணத்தினால் அவர்களை பற்றி பேசவில்லை. அப்படி இல்லாமல் நீங்கள் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்களை பார்த்தால், இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த அகீதா அஸ்ஸலஃபியா என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையின் மிக முக்கியமான ஒரு முன்னோடியாக கருதப்படுகிறார்கள். அவர்களுடைய ஒரு வார்த்தை, ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் வழங்கிய ஒரு தீர்ப்பு அல்லது அவர்கள் பேசிய வார்த்தை இன்றும் தங்க எழுத்துக்களால், பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளாக கருதப்பட்டு கொண்டு ஒரு அடிப்படையாக இன்று பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் ஒருவர் வந்து அர் ரஹ்மான் அலல் அர்ஷிஸ்தவா என்று வரக்கூடிய இந்த குர்ஆன் வசனத்தை பற்றி இமாம் மாலிக்கிடத்திலே கேள்வி கேட்கிறார். எப்படி கேள்வி கேட்கிறார் என்றால், அர் ரஹ்மான் அலல் அர்ஷிஸ்தவா என்று நீங்கள் சொல்கிறீர்கள், ரஹ்மான் அரசின் மீது இஸ்திவாவாகி விட்டான். இஸ்தவா என்கிற அரபு சொல்லுக்கு நேரடியான கருத்து என்னவென்றால் அலா வர்தஃபா. இது புகாரியிலே வருகிறது. அபுல் ஆலியா ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்வதாக புகாரியிலே வருகிறது. அலா வர்தஃபா, உயர்ந்துள்ளான் என்பது அதனுடைய அர்த்தமாகும். இஸ்தவா என்றால் உயர்ந்துள்ளான் என்பது அதனுடைய அர்த்தமாகும்.
இந்த வசனங்களை வைத்து அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பற்றி இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது வந்து கேட்கிறார், கைஃப இஸ்தவா, அல்லாஹ் அரசின் மீது எப்படி உயர்ந்திருக்கிறார் என்று கேட்கிறார். அதற்கு இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன பதில் இருக்கிறது, அஸ்மா சிஃபாத், அல்லாஹ்வுடைய பண்புகளை புரிந்து கொள்வதில் மிக அடிப்படையான ஒரு விதியாக இன்று கொள்ளப்படுகிறது. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அல் இஸ்திவா உமலூம், இஸ்திவா என்கிற அரபு சொல்லக்கூடிய கருத்து எல்லோருக்கும் தெரியும். என்ன கருத்து? உயர்ந்திருத்தல். இஸ்திவா என்று சொன்னால் உயர்ந்திருத்தல் என்பது அர்த்தமாகும். வல் ஈமானு பிஹி வாஜிப், அல்லாஹ் அரசின் மீது உயர்ந்திருக்கிறான் என்பதை ஈமான் கொள்வது வாஜிபாகும். ஏன் வாஜிப்? குர்ஆனில் ஏழு இடங்களிலே அல்லாஹு தஆலா இதை சொல்லி இருக்கிறான். எனவே குர்ஆனில் வந்திருக்கிற இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வது வாஜிபாகும். வல் கைஃபு மஜ்ஹூல், எப்படி உயர்ந்திருக்கிறான் என்பது நமக்கு தெரியாது. ஏன் தெரியாது என்றால், ஏழு இடங்களில் ரஹ்மான் அரசின் மீது உயர்ந்திருக்கிறான் என்று சொன்ன அல்லாஹ் ஒரு இடத்திலாவது எப்படி உயர்ந்திருக்கிறான் என்பதை சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், லிதுபையின லின்னாஸி மா நுஸ்ஸில இலையும், உமக்கு அருளப்பட்டதை இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் உம்மை தூதராக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த தூதரும் எப்படி அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் என்று சொல்லவில்லை. எனவே வல் கைஃபு மஜ்ஹூல், எப்படி உயர்ந்திருக்கிறான் என்று சொல்வது தெரியாது. நான்காவது அவர்கள் சொல்கிறார்கள், வஸ்ஸுஆலு அன்ஹு பிதா, எப்படி உயர்ந்திருக்கிறான் என்று கேள்வி கேட்பது பிதத் ஆகும். எப்படி அல்லாஹ் அரசின் மீது உயர்ந்திருக்கிறான் என்று கேள்வி கேட்பது பிதத் ஆகும். ஏன் பிதத்? இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஓதி காண்பிக்கிறார்கள். சஹாபாக்கள் பல தடவைகள் ஓதுகிறார்கள். ஓதிய கேட்ட சஹாபாக்கள் யாருமே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கைஃபஸ்தவா, அல்லாஹ் அரசின் மீது எப்படி உயர்ந்திருக்கிறான் என்று கேள்வி கேட்கவில்லை. எனவே சஹாபாக்கள் கேட்காத ஒரு கேள்வியை கேட்பது பித்அத் ஆகும். இது ஒரு பொது விதி. அல்லாஹ்வுடைய முகம் எப்படி இருக்கும்? பித்அத். கேள்வி கேட்பது. அல்லாஹ்வுடைய கை எப்படி இருக்கும்? கேள்வி கேட்பது பித்அத். இந்த விதியை சொன்னவர் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ். இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த அஹ்லு சுன்னா சலஃப் கொள்கையின் மிக முக்கியமான ஒரு முன்னோடி என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆனால் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த கொள்கையை, முஅ்தஸிலாக்களுடைய கொள்கையை எதிர்க்கிற நேரத்தில் ஆட்சியாளர்களினாலும் அவர்கள் கடுமையாக எதிர்க்கப்பட்டார்கள். ஆட்சியாளர்களை இந்த பித்அத்வாதிகள் பயன்படுத்தி இமாம் மாலிக்கை கடுமையாக கொடுமைப்படுத்தினார்கள். இமாம் மாலிக் இமாம் அஹ்மதை கடுமையாக கொடுமைப்படுத்தினார்கள். இமாம் அஹ்மத் இதற்காக வேண்டி ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்களை தூண்டவில்லை. இங்கே நாம் அதை கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினார்கள் என்றால், ஒரு சந்தர்ப்பத்திலே இமாம் அஹ்மதை சிறையில் அடைக்கிறார்கள். சிறையில் அடைத்து சிறையில் உள்ளே குண்டர்களை வைத்து இமாம் அஹ்மதை அடிக்கிறார்கள். கடுமையாக அடித்து இமாம் அஹ்மத் இரத்த காயங்களோடு மயங்கி கீழே விழுந்த நேரத்தில் அவர்கள் மீது அந்த சிறையில் இருந்த பாயை போட்டு அவர்களுக்கு மேலே ஏறி இந்த குண்டர்கள் கூத்தாடுகிறார்கள். அந்த அளவுக்கு அடிக்கப்பட்டார்கள். அந்த நேரத்திலும் இமாம் அஹ்மத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த பித்அத்திற்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டிருந்தார்களே தவிர ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்களை அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலும் தூண்டவில்லை. ஆட்சியாளர்களுக்காக துஆ செய்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் இந்த அல் மன்ஹஜு ஸலஃபி என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையை சரியான முறையிலே இந்த உலகத்தில் உறுதியாக நின்று எடுத்துரைத்த மிக முக்கியமான முன்னோடியாக இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். அவர்களை தொடர்ந்து நிறைய பேர் இந்த கொள்கையை முன்வைக்கிறார்கள். இமாம் ஹல்லால், இமாம் பர்பஹாரி, அதுபோன்று இமாம் இப்னு ஹுசைமா, இப்படி இமாம் தாரமி, இமாம் பைஹகி, இப்படி பல இமாம்கள், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் அபூ தாவூத், இப்படி நிறைய இமாம்கள் இந்த கொள்கையை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக வேண்டி பாடுபட்டு கொண்டிருந்தார்கள். இந்த கொள்கை புதிய கொள்கை அல்ல, இதுதான் நிலையான கொள்கை. இன்று நாம் சொல்லக்கூடிய குர்ஆனும் ஹதீஸும் சஹாபாக்கள் புரிந்து கொண்ட அடிப்படையில் அமைந்த அந்த கொள்கை இருக்கிறது, இதுதான் நிலையான கொள்கையாகும். குர்ஆனும் ஹதீஸும் எந்த கொள்கையை சொல்கிறதோ, அந்த கொள்கையை சஹாபா பெருமக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ,
அந்த கொள்கைதான் நிலையான கொள்கை, மாறாத கொள்கை. உலகம் அழியும் வரைக்கும் இதுதான் சத்திய கொள்கை என்பதிலே நாம் எந்த விதமான குழப்பமும் அடைய வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய குழப்பங்கள் வரும். மூத்தசில ஹவாரிஜிகள் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள், ஷியாக்கள் குழப்பினார்கள், மூத்தசிலாக்கள் குழப்பினார்கள், ஜஹ்மியாக்கள் குழப்பினார்கள், மாத்துருதியாக்கள் குழப்பினார்கள், குல்லாபியாக்கள் குழப்பினார்கள், கராமித்தாக்கள் குழப்பினார்கள், இஹ்வானுஸ் ஸஃபா குழப்பினார்கள். இப்படி நிறைய குழப்பவாதிகள் வருவார்கள், குழப்புவார்கள். ஆனால் இந்த கொள்கைகள் எல்லாம் புதிய கொள்கைகள். பழைய கொள்கை, மாறாத கொள்கை, நிலையான கொள்கை, குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய கொள்கை. இந்த கொள்கையை சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து நேரடியாக எப்படி புரிந்து கொண்டார்களோ அந்த கொள்கைதான் நிலையான கொள்கை. இந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இந்த கொள்கையிலே பெரிய குழப்பங்கள் ஏற்படும் போது சில சீர்திருத்தவாதிகள் அதற்கு எதிராக பெரிய அளவில் போராடினார்கள். அதிலே மிகப்பெரிய முன்னோடியாகத்தான் நாம் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலை அடையாளப்படுத்துகிறோம். அதே போன்று ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இமாம் இப்னு தைமியா அல் ஹர்ரானி ரஹிமஹுல்லா அவர்கள். இந்த இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த கொள்கை சீரழிக்கப்பட்டு அந்த கொள்கையின் அசல் வடிவம் மாற்றப்பட்டு நிறைய பிதுகத்துக்கள் ஒன்று இரண்டல்ல. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மூல்லா அவர்களுடைய காலத்தில் மூத்தஜிலாக்களுடைய பிதுகத்தான் மேலோங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இமாம் இப்னு தைமியா ரஹ்மூல்லா அவர்களுடைய காலத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் மூத்தஜிலாக்கள், ஹவாரிஜிகள், சூஃபியாக்கள், ஷியாக்கள் என்று எல்லா விதமான வழிகட்ட கொள்கைகளும் தலை தூக்கி கொண்டிருக்கின்றன. இந்த கொள்கைகளுக்கு எதிராக இமாம் இப்னு தைமியா ரஹ்மூல்லா அவர்கள் போராடுகிறார்கள். அவர்கள் சிறை பிடிக்கப்படுகிறார்கள், சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். அவர்கள் அந்த கோட்டையிலே சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கும் போதுதான் அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்களுடைய வரலாற்றை நாம் படித்து பார்க்கும்போது இந்த கொள்கைக்காக அவர்கள் செய்திருக்கிற தியாகங்களில் ஒரு துளி கூட நம்முடைய காலங்களிலே வாழக்கூடியவர்கள் செய்திருக்க முடியாது என்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தியாகியாகவும் இந்த நிரந்தரமான நிலையான கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி பாடுபட்ட ஒரு மாமேதையாகவும் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்கள் காணப்படுகிறார்கள். இதனால் தான் சூஃபிகள், வழிகட்ட சூஃபிகள் இமாம் இப்னு தைமியாவை தாலுன் முதில்லுன் என்று சொல்வார்கள், வழிகேடன் வழிகெடுத்தவன் என்று நாக்கூசாமல் திட்டுவார்கள். ஷியாக்கள் இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்களை கல்ப் ஹின்ஸீர், நாய் பன்றி என்று இன்றும் கூட திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சூஃபிகளுக்கு எதிராக, இந்த ஷியாக்களுக்கு எதிராக, இந்த பகுத்தறிவுவாதிகளுக்கு எதிராக கடுமையாக குரல் கொடுத்த மிகப்பெரிய ஒரு மாமேதையாகவும் அந்த தூய்மையான கொள்கையை பாதுகாப்பதற்காக இரவு பகலாக பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய இமாமாக இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்கள் கருதப்படுகிறார்கள். அவர்களுடைய மாணவன் இமாம் இப்னுல் கையும் அல் ஜௌசியா ரஹ்மஹுல்லா நேரடியாக இமாம் இப்னு தைமியாவிடத்தில் பாடம் படித்த மாணவர். அந்த இமாம் இப்னுல் கையும் அல் ஜௌசியா ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த கொள்கையை அவர்களுக்கு பின்னால் போதிக்கிறார்கள். அதே போன்று அவர்களுடைய மிக முக்கியமான மாணவர்களாகிய இமாம் ஜஹபி, இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா போன்ற இமாம்கள் இந்த நிலையான கொள்கையை, தூய்மையான கொள்கையை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக வேண்டி பாடுபட்டார்கள். அதற்கு பிறகு நிறைய பேர் தொடர்ச்சியாக இந்த கொள்கையை போதித்துக் கொண்டு வரும்போது அல்லாஹ்வுடைய சுன்னாவின் அடிப்படையில் இந்த கொள்கையிலே களங்கங்கள் வருகிறது. அந்த களங்கத்தை துடைப்பதற்காக வேண்டி ஹிஜ்ரி 12ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர்தான் இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள். ஹிஜ்ரி 1115 சவுதி அரேபியா, இன்றைய சவுதி அரேபியாவில் ரியாத்திலே உள்ள உயைனா என்ற ஊரிலே பிறந்த ஒரு அறிஞர் தான் இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹ்மஹுல்லா அவர்கள். அவர்களுடைய காலத்திலே இந்த தூய்மையான கொள்கையில் நிறைய களங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டன, நிறைய பிதுயத்துகள் இந்த சமுதாயத்திலே தலைவிரித்தாட ஆரம்பித்தன. அந்த பிதுயத்துகளை கண்டு கோபப்படுகிறார், அந்த பிதுயத்துக்களை கண்டு ஆத்திரப்படுகிறார். சிறிய வயதிலிருந்தே மார்க்கத்தை படிக்கிறார், சிறிய வயதிலேயே அல் குர்ஆனை மனனம் செய்கிறார். மக்காவுக்கு, ரியாத்தில் இருந்து மக்காவுக்கு செல்கிறார், மதீனாவுக்கு செல்கிறார், அங்குள்ள உலமாக்களிடத்திலே இந்த மார்க்கத்தை படிக்கிறார். ஈராக்குக்கு செல்கிறார், அங்குள்ள உலமாக்களிடத்திலே போய் மார்க்கத்தை படிக்கிறார். அல் ஹஸ்ஸா என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு செல்கிறார், அங்கு போய் அங்கிருந்த உலமாக்களிடத்திலே மார்க்கத்தை படிக்கிறார். படித்து தூய்மையான மார்க்கத்தை இந்த மக்களுக்கு பிரச்சாரத்தின் மூலம், எழுத்து மூலமும், அதே போன்று உபதேசங்களின் மூலமும் செய்கிறார். குறிப்பாக அவர் எழுத்து துறையிலே
அந்த காலத்திலே கூடுதல் கவனம் செலுத்துகிறார். கிதாபு தௌஹீத் என்ற ஒரு அருமையான புத்தகத்தை இந்த உலகத்திற்கு தந்த மாமேதைதான் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். இன்றைக்கு எல்லோருமே சொல்வார்கள், அதாவது சீர்திருத்த இயக்கங்கள் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய இயக்கங்கள் எல்லோரும் சொல்வார்கள், எல்லோருடைய வீடுகளிலும் இருக்க வேண்டிய மிக அற்புதமான ஒரு நூல் தான் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய கிதாபு தௌஹீத் என்ற நூலாக இருந்து கொண்டிருக்கிறது. இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எழுத்து துறையில் ஆர்வம் காட்டி எழுத்து மூலம் பிரச்சாரம் செய்கிற அதே நேரத்தில் நா மூலமும் அவர்கள் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் குறிப்பாக சீசன்களை நல்ல முறையிலே பயன்படுத்துவார்கள். மக்கள் மக்காவுக்கு வரக்கூடிய சீசனை பயன்படுத்தி அங்கு சென்று ஹஜ்ஜுடைய காலங்களிலே உம்ராவுடைய காலங்களிலே இந்த தூய்மையான கொள்கையை இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள். அவர்களிடத்திலே பாடம் படித்த நிறைய பேர் அவர்களுடைய நாடுகளுக்கு சென்று இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக மாறினார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு உலகம் முழுக்க இந்த கொள்கை பரவுவதற்கு மிக முக்கியமான முன்னோடியாக இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கருதப்படுகிறார்கள். இப்படி இந்த நிலையான கொள்கையை பிரச்சாரம் செய்து கொண்டு இந்த உலகத்தில் உலமாக்கள் செயற்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலே, நவீன காலத்திலே, குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டுகளே மிக முக்கியமான உலமாக்கள் இந்த கொள்கையை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொன்னவர்களாக கருதப்படுகிறார்கள். அதிலே சவுதி அரேபியாவில் இருந்த மிக முக்கியமான உலமாக்களாக இமாம் அப்துல் ரஹ்மான் இப்னு நாசிர் அஸ்-ஸாதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கருதப்படுகிறார்கள். தஃப்ஸீரு ஸ்-ஸாதி என்ற ஒரு பிரபல்யமான தஃப்ஸீரை இந்த உலகத்திற்கு தந்த மிக முக்கியமான ஒரு ஆலிமாக இமாம் சஅதி அவர்கள் கருதப்படுகிறார்கள். இன்றைக்கு நம்மளே நிறைய பேருக்கு இவர் யார் என்பது தெரியாது. அதே போன்று இமாம் அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா பின் பாஸ் ரஹ்மஹுல்லா, சுருக்கமாக இப்னு பாஸ் என்று நாம் அழைக்கிறோம். இந்த இப்னு பாஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த கொள்கையை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக வேண்டி நிறைய பாடுபட்டவர்களாக கருதப்படுகிறார்கள். அதே போன்று ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த கொள்கையை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக கடுமையாக உழைத்தவர்களாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இன்று உயிரோடு இவர்கள் போன்று நிறைய பேர் இருக்கிறார்கள். அதே போன்று ஷாமிலே இந்த கொள்கையை பரப்புவதற்காக பாடுபட்ட அரபு நாடுகளிலே அரபி அல்லாமல் அரபு மொழியை தன்னுடைய மொழியாக ஆக்கி கொண்டு அவர் பிறப்பிலே அரபு இல்லாமல் அரபை கற்று அரபு மொழியின் மூலம் இந்த உலகத்திற்கு இந்த கொள்கையை சொன்ன மிக முக்கியமான ஒரு பேரறிஞராக ஷேக் முஹம்மது நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கருதப்படுகிறார்கள். அதே போன்று அவர்களுடைய காலத்திலே நிறைய உலமாக்கள் இந்த கொள்கையை பரப்புவதற்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு இந்த கொள்கையை நிலைநாட்டக்கூடிய பாடுபடக்கூடிய நிறைய உலமாக்கள் இருக்கிறார்கள். இவர்களிலே மூத்த உலமாக்களாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ஷேக் அப்துல் முஹ்சின் இப்னு பத்ர் அல் அப்பாத் என்று சொல்லக்கூடிய அறிஞர் உயிரோடு இருக்கிறார். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 90 வயதை தாண்டிய நிலையில் இருப்பார் என்று நினைக்கிறேன். அந்த ஷேக் மதீனாவிலே இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக பாடுபட்ட மிக முக்கியமான ஒரு முன்னோடியாக காணப்படுகிறார். அதே போன்றுதான் முதுமையான வயதை அடைந்திருக்கக்கூடிய ஷேக் முஹம்மது இப்னு ஷேக் சாலிஹ் இப்னு ஃபௌசான் அல் ஃபௌசான், ஷேக் சாலிஹ் இப்னு ஃபௌசான் அல் ஃபௌசான் ரஹ்மஹு ஹஃபிழஹுல்லாஹ் அவர்களும் இந்த கொள்கையின் மிக முக்கியமான ஒரு பிரச்சாரகராக முன்னோடியாக காணப்படுகிறார் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இவற்றை எதற்காக நாம் இங்கே பட்டியலிடுகிறோம் என்று கேட்டால், ஒரு நிலையான மாறாத ஒரு கொள்கையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு விட்டு செல்கிறார்கள். தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, உங்களை வெள்ளை வெளிர் என்ற தெள்ள தெளிவான பாதையிலே நான் விட்டு செல்கிறேன். அந்த பாதையை விட்டும் அழிந்து விடுகிறவனை தவிர வேறு யாரும் தடம் புரள மாட்டார்கள். அந்த பாதையை விட்டும் அழிந்து விடுகிறவனை தவிர வேறு யாரும் தடம் புரள மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த கொள்கை உலகம் அழியும் வரைக்கும் இந்த உலகத்தில் நிலையாக இருக்கும். இந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா முஜத்திதுகளை, சீர்திருத்தவாதிகளை, உலமாக்களை உருவாக்குகிறான். இந்த உலமாக்களுடைய பட்டியலை நாம் இங்கே குறிப்பிட்ட மிக பிரதானமான காரணம் என்னவென்றால், இன்றைக்கு இந்த கொள்கை பேசுகிற நிறைய மக்களுக்கு இப்படி ஒரு வரலாறு இந்த கொள்கைக்கு இருக்கிறது என்பது தெரியாது. எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், யாராவது அவர்களுக்கு வந்து
இந்த கொள்கையை புதிதாக சொல்லிவிட்டார், அவர்தான் இந்த கொள்கையின் முன்னோடி என்று நினைக்கிறார்கள். அவர் அரைகுறையாக அந்த கொள்கை பற்றிய ஆழமான ஞானம் இல்லாமல் வந்து பேசும் போது அவருக்கு பின்னால் அடிபட்டு செல்வதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாராவது ஒருவர் வந்து இப்படியான ஒரு கொள்கையை சொல்லும் போது இவர்களை விட பெரிய மேதைகள், ஒருவர் பெரிய தியாகியாக இந்த சமுதாயத்திலே இந்த கொள்கையை சொல்வதற்காக கஷ்டப்படுகிறவராக வந்து பார்க்கும் போது நாம் பிறவித்து போகிறோம். அவர் இவ்வளவு தியாகம் செய்கிறார், இவ்வளவு பெரிய அறிஞர் என்று ஆச்சரியப்படுகிறோம். இமாம் இப்னு தைமியாவை பற்றி நமக்கு தெரிந்தால், இமாம் அஹ்மது பின் ஹம்பலை பற்றி நமக்கு தெரிந்தால், ஹவாரிஜிகளுடைய காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்களுடைய நிலைமை நமக்கு தெரிந்தால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் நமக்கு நம்முடைய மக்களிடத்திலே வந்து நீங்கள் சலஃப் கொள்கையின் அல்லது இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய அல் ஃபிரக்கத்து நாஜியாவினுடைய அத்தாயிஃபத்துல் மன்சூராவினுடைய முக்கியமான முன்னோடிகள் அறிஞர்கள் யாராவது இரண்டு பேருடைய பெயரை சொல்லுங்கள் என்று சொன்னால், உடனே உங்களுடைய பள்ளியில் இருக்கிற இமாமை அல்லது உங்களுடைய பிரதேசத்தில் மேடை போட்டு பேசியவர்களுடைய பெயரை சொல்லக்கூடிய நிலையில் தான் இன்று நம்முடைய சமுதாயம் இருக்கிறது. இதனால் தான் இந்த தூய்மையான கொள்கை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் இருந்து பெற்று எந்த கொள்கையை நமக்கு தந்தார்களோ அந்த கொள்கை அதனுடைய தூய்மையான வடிவத்தை இழந்திருப்பதை பார்க்கிறோம். அந்த கொள்கை நாங்கள் தான் சத்திய கொள்கையை உடையவர்கள் என்கிற பெயரில் களங்கப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். எனவே இந்த களங்கத்திலிருந்து இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய அடிப்படையான தேவை நம் எல்லோருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் மார்க்க கல்வியும் மாறாத கொள்கையும் என்கிற இந்த தலைப்பின் ஊடாக இந்த தூய்மையான குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் சொல்லக்கூடிய சஹாபாக்கள் புரிந்து கொண்ட இந்த கொள்கை எப்படி இந்த சமுதாயத்தில் வளர்ந்து வருகிறது, இதை யார் பின்னணியில் நின்று பிரச்சாரம் செய்கிறார்கள் என்கிற வரலாறு இங்கே பதியப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டது. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தலைப்பிலே கொள்கையை நாம் எதுவுமே சொல்லவில்லை. எது நிலையான கொள்கை என்பதை நாம் சொல்லவில்லை. நிலையான கொள்கை என்ன என்பதை நீங்கள் உலமாக்களிடத்திலே உட்கார்ந்து படிக்க வேண்டும். நிலையான அந்த கொள்கை குர்ஆனில் சுன்னாவில் இருக்கிறது. அந்த கொள்கையை நம்முடைய முன்னோர்களான சஹாபாக்கள் எப்படி முன்வைத்தார்கள் என்பதை பற்றி இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய கிதாபு சுன்னா என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். அவர்களுடைய மகன் அப்துல்லா என்பவர் கிதாபு சுன்னா என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அதே போன்று இமாம் ஹல்லால் என்று சொல்லக்கூடிய அறிஞர் கிதாபு சுன்னா என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இமாம் பர்பஹாரி என்று சொல்லக்கூடிய அறிஞர் ஷரஹு சுன்னா என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அதே போன்று இப்னு மந்தா என்று சொல்லக்கூடிய அறிஞர் கிதாபுல் ஈமான் என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இமாம் இப்னு பக்தா என்று சொல்லக்கூடிய அறிஞர் அல் இஃதிக் இமாம் அல் லகாயி என்று சொல்லக்கூடிய அறிஞர் அல் இஃதிகாத் என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இமாம் இப்னு ஹுசைமா என்ற அறிஞர் கிதாபு தௌஹீத் என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இமாம் பைஹக்கி என்கிற அறிஞர் கிதாபுல் அஸ்மா வ ஸிஃபாத் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். அதே போன்று இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய பல்வேறு நூல்களிலும் இந்த கொள்கையை சொல்லியிருக்கிறார்கள். இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ரத்தின சுருக்கமாக கிதாபு தௌஹீத், அல் உசூலு ஸலாஸா, கஷ்ஃபு ஷுபஹாத், அல் ஜாஹிலியா போன்ற அவர்களுடைய புத்தகங்களிலே இந்த கொள்கையை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று நவீன காலத்திலே ஷேக் இப்னு பாஸ், ஷேக் ஹுசைமீன், ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் போன்ற ஷேக் ஃபௌசான் ஹஃபிழஹுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் இந்த கொள்கையை அவர்களுடைய புத்தகங்களிலே மிக தெளிவாக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். நாம் படிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது, ஆனால் நம்முடைய நேரங்கள் வீணாக கழிந்து கொண்டிருக்கின்றன. அகீதாவை படிப்பதை நாம் ஒரு செகண்டரியான இரண்டாம் அம்சமான விஷயமாக மாற்றிவிட்டு இன்றைக்கு கூடுதலாக இந்த தௌஹீத் பேசுகிறவர்கள், கொள்கையை பேசுகிறவர்கள் தங்களிடத்திலே நிர்வாக சண்டைகள் பிடிப்பதிலும் ஒவ்வொரு மஷூராவில் உட்கார்ந்தாலும் நிர்வாகத்தை பற்றியும் நிர்வாக சண்டை பற்றியும் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்களே தவிர, அந்த மஷூராவில் இந்த கிதாபை இந்த அகீதாவை கொண்டு சேர்ப்பதற்கு என்ன திட்டங்களை நாங்கள் வகுக்க வேண்டும், எந்த உலமாக்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு அவர்களுடைய மினிட்டுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களுடைய நிர்வாக சண்டைகள் தான் ஒவ்வொரு வாரம் நடைபெறுகிற அல்லது ஒவ்வொரு மாதம் நடைபெறுகிற மஷூராவிலே இடம்பெறுவதை எல்லா இடங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லது சில மசலாக்களுக்கான முக்கியத்துவம்
அவர்களுடைய பள்ளிகளிலே பெரிய அளவு கொடுக்கப்படுகிறது. சஹாபாக்கள் அடிப்படையாக கருதாத, சலஃபு சாலிஹீன்கள் அடிப்படையாக கருதாத, நரகத்திற்கு இட்டு செல்லாது என்று கருதிய சில மசலாக்களை தூக்கி வைத்துக் கொண்டு அந்த மசலாக்கள் பள்ளியிலே தௌஹீத் என்று பேசுகிற பள்ளியிலே அதிகமாக பேசப்படுவதை பார்க்கிறோம். இந்த பள்ளியிலே நாம் இப்போது பட்டியலிட்ட ஒரு சில புத்தகங்கள் படிப்பிக்கப்படுகின்றன என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே உட்கார்ந்திருக்கிற எத்தனை பேர் நாம் ஆக குறைந்தது அல் அகீதா அல் வாசத்தியா என்கிற புத்தகத்தை படித்து முடித்திருக்கிறோம். இங்கே உட்கார்ந்திருக்கிற நாம் எல்லோரும் இந்த தௌஹீத் கொள்கைக்காக வேண்டி நம்மை தியாகம் செய்திருக்கிறவர்கள். நம்மில் எத்தனை பேர் கிதாபு தௌஹீத் என்ற இந்த புத்தகத்தை உலமாக்களிடத்திலே உட்கார்ந்து படித்திருக்கிறோம். ஒரு சிறிய கிதாப் கிடையாது. நமக்கு என்ன தேவை என்றால் சமுதாயத்திற்கு உணர்ச்சி ஊட்ட வேண்டும், குறை காண வேண்டும், அடுத்தவரை விவாதத்திற்கு அழைக்க வேண்டும், ஆக்ரோஷமாக பேச வேண்டும். இப்படியான பேச்சாளர்களும் சமூகத்திலே குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடிய முறையிலே அழைப்பு விடுக்கிற அழைப்பாளர்களும் தான் நமக்கு தேவைப்படுகிறார்களே தவிர இந்த கொள்கைகளை நிலைநாட்டுகிற கொள்கைவாதிகள் நமக்கு தேவையில்லாமல் நிலை போய்விட்டது. இன்றைக்கு சில தௌஹீத் பேசுகிற சகோதரர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஷேக் இப்னு பாஸ், ஷேக் அல்பானி, ஷேக் ஃபௌசான், ஷேக் அப்துல் முஹ்சின், ஷேக் உசைமீன் போன்ற அறிஞர்களை எல்லாம் சிம்பிளா பேசிவிட்டு போவதை பார்க்கிறோம். நாம் இவர்களை நபி என்று சொல்லவில்லை, மலக் என்று சொல்லவில்லை, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த கொள்கையை தெளிவாக மிக அழகாக இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொன்னவர்கள் இவர்களை பற்றி தெரியாமல் இவர் தௌஹீத் பேசுகிறார், இவர் குர்ஆன் சுன்னா பேசுகிறார், இவர் நான் தூய்மையான கொள்கையில் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் இந்த அறிஞர்களை சாதாரணமானவர், குர்ஆனை ஒழுங்காக ஓல தெரியாதவர், காலை மாலை திக்ரிலே ஒரு மூன்று திக்ரை மனப்பாடமாக சொல்ல முடியாதவர், வஜ்ஜஹத்தை ஒழுங்காக பாடமில்லாதவர், அத்தஹியாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முறையில் பாடமில்லாதவர் என்று சொல்கிறார் என்றார் இப்னு பாஸ். ஃபௌசான் குழப்புகிறார்கள், ஏதோ ஒரு புதிய கொள்கையை கொண்டு வந்து இந்த சமுதாயத்தை சீரழிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். சொல்லுகிறவர் யார் தெரியுமா? அத்தையாக்கு பாடம் இல்லை, வஜ்ஜகத்து பாடம் இல்லை, சையீது இஸ்திக்பார் பாடம் இல்லை, சூரத்துல் ஃபாத்திஹாவையும் குல் சூராக்களையும் தவிர வேறு சூராக்கள் பாடம் இல்லை, ஆயத்துல் குர்சி ஒழுங்காக பாடம் இல்லை, தொழுகையினுடைய பரந்துகள் ஷரத்துகள் என்ன என்ன என்று தெளிவாக தெரியாது. இவர் உட்கார்ந்து உலமாக்கள் குள்முட்டைகள், உலமாக்களுக்கு ஒன்றும் தெரியாது. இவர்கள் புதிய கொள்கையை கொண்டு வந்து சமுதாயத்தை சீர்கெடுக்க பார்க்கிறார்கள். நாம் நம்முடைய கொள்கையை கட்டி காத்துக் கொள்ள வேண்டும் என்று இன்று பிரச்சாரம் செய்வதையும் பள்ளிவாசல்களில் உட்கார்ந்து மஷூராக்கள் நடைபெறுவதையும் மக்களை அதற்கு எதிராக தூண்டுகிற நிலையையும் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலை தவறு என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டது என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கையை அவர்களுடைய 23 ஆண்டு காலங்களில் நமக்கு சொல்லித் தந்தார்களோ, அவர்களோடு இருந்த சஹாபாக்கள் எந்த கொள்கையை அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து பெற்றார்களோ அந்த கொள்கைதான் மாறாத நிலையான சத்திய கொள்கையாகும். அதற்கு பின்னால் வருகிற அத்தனை கொள்கைகளும் அடிக்கடி மாறும். அவை வழிகட்ட கொள்கைகள். அந்த கொள்கையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த சத்திய மாறாத கொள்கையில் பயணித்த உலமாக்களிடம் இந்த மார்க்கத்தை நாம் படிப்பதற்கு முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.